வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூ தோசை. செம்பருத்தி பூ எடுத்து அந்த பூவில் உள்ள அஞ்சு எதல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கும் இல்லையா இந்த நடுவில் மகரந்தம், அது எடுக்கலை, அதுவும் வேண்டாம். பின்னாடி இருக்கக்கூடிய காம்பு பகுதியும் வேண்டாம். இது ரெண்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி எதல்களை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பேருக்குள்ள மாவுக்கு பத்து பூ உதுத்து வச்சுருக்கேன். இந்த பத்து பூவையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாவில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு அந்த பத்து பூவையும் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அப்படியே இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணும்போது அதில் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு விட கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள், இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அது அப்படியே நல்லா எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு கலந்துக்கோங்க. மாவு கலரே நல்லா அழகாக பிங்க் கலரில் வரும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே தோசை ஊற்றிட வேண்டியது தான். எப்பவுமே மருந்து பொருள் உள்ளதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லெண்ணெயே சேர்த்து சமைச்சு பழகுங்க. ஏன்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் கனமாக ஊற்றிருக்கேன். ஏன்னா மூலிகை பொருட்கள் போடும்போது ரொம்ப நைஸாக ஊற்றி அதை வர வர நாக்க வேண்டாமேங்கிறதுக்காக. நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ரொம்ப நைஸாக ஊற்றலாம். இது நைஸாக ஊற்ற ஊற்ற நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசை. பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பிங்க் கலர் தோசை ரெடி. ஹெல்த்தியான செம்பருத்தி பூ தோசை தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.